வணக்கம், நான் பார்த்தசாரதி அவருடைய மனைவி பேசுகிறேன். அதாவது திரு கோபி சகோதரர் வந்து பார்த்தசாரதி அவரை உங்ககிட்ட அறிமுகப்படுத்தினார். அவருடைய நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். அவருடைய மனைவி நான் திவ்யா பேசுகிறேன். இவங்க எடுத்துகிட்டு வந்து பூர்வ ஜென்ம நிலைகளுக்குள் செல்லும் மாய வழிகள், மாய ரகசியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு புத்தகம் எடுத்துகிட்டு வந்து படிக்க சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதை படித்து பார்க்க சொன்னாங்க. படித்து அனுபவத்தை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இந்த புத்தகத்தை அதோட எங்களுக்கு புத்தகம் மட்டும் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி வந்த இடத்துல உங்களோட அருளால் ஜீவசமாதி சக்கரமும் உயிர் தீப சக்கரமும் எங்களுக்கு கிடச்சிது. அதில் ரொம்ப சந்தோஷம். இது எனக்கு எப்படி வழிபடணும் என்னன்னு எனக்கு தெரியாது, இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதை பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு 2 நாள் என்னோடய அனுபவம் பெருசாக எதுவும் இல்லை. புத்தகத்தை படிக்கணும்னு நினைக்கும்போது சில டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, நான் திரும்பவும் படிக்க ஆரம்பிக்கும்போது அந்த புத்தகத்தை படிக்கும்போது ரொம்ப ஆழ்ந்த தூக்கம் வர ஆரம்பிச்சுது. அந்த தூக்கம் வர மாதிரி பாதி தூக்கத்தில் படிக்கும்போது எழுத்துக்கள் எல்லாம் தப்பு தப்பாக படிக்க ஆரம்பித்தேன். அது தப்பு தப்பாக படிக்கும்போது ஐயோ நம்ம தப்பாக படிக்கிறோம் அப்படின்ட்டு திரும்பவும் அதை 1-2 தடவை படிக்க ஆரம்பித்தேன். அப்போ 2வது தடவை படிக்கும்போது அந்த எழுத்துக்களும் வரிகளும் புரிய ஆரம்பிச்சுது. அந்த எழுத்துக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பித்தேன். முதல்ல ஒரு புத்தகத்தை முடித்தேன். 2வதாக மாய ரகசியங்கள் அப்படிங்கிற புத்தகத்தையும் படித்தேன். அதில் புத்தரை பற்றின பூர்வ ஜென்ம நிலைகளை பற்றியெல்லாம் போட்டிருந்துச்சு. புத்தராக இருக்கும்போதும் அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி மலைப்பாம்பாக இருக்கும்போதும் அவருடைய நிலை மாறவே இல்லை. அதெல்லாம் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது படிக்கும்போது. இந்த புத்தகத்தை நான் திரும்ப திரும்ப நான் நிறைய படிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ தான் எனக்கு அதில் இருக்கிற விஷயங்கள் நிறைய புரிய ஆரம்பிக்கும். வீட்டில் அந்த உயிர் தீபமும் ஏற்றி வச்சு வழிபடும்போது எனக்கு அனுபவம்னு பார்த்திங்கன்னா, என்னோட உண்மையிலேயே இந்த புத்தகத்தை படிக்கும்போதே சில அனுபவங்கள்லாம் எனக்கு கிடச்சிது. வீட்டில் எப்பயும் நடக்காத இன்சிடென்ட்டெல்லாம் கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிது. சில பூச்சிகள் பக்கத்தில் வந்து உட்காரது, இந்த மாதிரி விஷயங்கள், என்னையே தூரத்தில் இருந்து பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் நான் பார்த்தாலும் என்னுடைய கணவரும் அவர் உடன் இருந்து பார்த்துருக்காரு. வீட்டிலோட நிலை வந்து 2 நாளில் தெரிஞ்சதை விட இப்போ 4-5 நாள் கடந்ததுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் தெரியுது. நிறைய மாற்றங்கள்னா எனக்கு இதுவே ரொம்ப பெரிய விஷயமாக தோணுது. என்னென்னா, எங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு, இப்போது நான் படிக்கிறேன் அப்படிங்கும்போது ஒருத்தர் படிக்கும்போது இருக்கிறத விட 2 பேர் படிக்கும்போது 2 பேரோட மனநிலையும் மாறுது. அதாவது நான் என்ன நினைக்கிறேனோ இப்போ அதுவும் அவரும் அதே நினைக்கிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நிறைய மாற்றம் சொன்னது, ஒரு பெரிய சத்தம் குறைஞ்சிருக்கு. அதுவே எனக்கு ஒரு பெரிய மாற்றமாக இருக்குது. எனக்கு இது பெரிய விஷயமாக தெரியுது. எங்கள் வீட்டில் நடக்கிற சத்தங்கள் குறைஞ்சிருக்கு. நான் வந்து சித்தர்கள் வழிபாட்டில் இது வரைக்கும் இருந்தது கிடையாது. திரு மாமகரிஷி ஈஸ்வர பட்டர் ஐயாவோட முகத்தை புத்தகத்தில் பார்த்தேன். ஒரு சாதாரண மனுஷ ரூபம் மாதிரி தான் எனக்கு அது நினைக்க தோணுது. அந்த சாதாரண மனுஷ ரூபமாக இந்த ஈஸ்வர பட்டர் ஐயாவை என்னோட முகத்தில், என்னோட அறிவு மனசில் அதை பதிய வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் மனசுலேயோ பதிய வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் இவரோட முகம், இவர் எளிமையான தோற்றம் வந்து எனக்கு ஈஸியாக மனசில் பதியறதுக்கு ஒரு நல்ல பதிய முடிஞ்சுது. என்னால் கண்ணை மூடும்போது டக்கு டக்குன்னு அவரோட உருவத்தை என்னால் கொண்டு வர முடியுது. அதுவும் இல்லாமல் இவரோட பயணத்தில் நான் தொடர்ந்து வரணும்னு நான் ஆசைப்பட்றேன். அதுக்கு உங்களோட அருள் எனக்கு கண்டிப்பாக தேவை. உங்களோட உதவி கருணை எனக்கு கண்டிப்பாக தேவை. இல்லை, நான் உண்மையாக அவரோட நான் பயணிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு கண்டிப்பாக உங்களோட அருள் தேவை.
இந்த இதுக்கு கூட்டிட்டு வந்து எங்களுக்கு உங்ககிட்ட அறிமுகப்படுத்தின திரு கோபி சகோதரர் அவர்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இதுக்கு மேலே எங்களை நீங்கள் தான் வழி நடத்தணும்னு நான் நினைக்கிறேன். நன்றி.